கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:15 ஒரு பகுதியில் இருக்கிறது. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை யாரிடத்திலே உரைக்கப்பட்டது, யார் மூலமாய் உரைக்கப்பட்டது என்பதை தியானிக்க இந்த பகுதி முழுவதையும் வாசிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி வாசிக்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே காணப்படுவதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் தேவனை நோக்கி ஏறெடுத்த ஜபத்தை 12 வேதம் இவ்விதமாய் விவரிக்கிறது. அதிலே மிகவும் முக்கியமாக அவன் சொல்லுகிறான், நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதே சூழ்நிலையிலே நீங்கள் நின்று கொண்டு, நிற்க எனக்கு பலனில்லை, நான் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இன்று உங்களுக்கு பதிலாக தேவன் பேசுகிறார். உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும் பொருட்டு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாக யோசபாத் ஜபித்து, ஆண்டவரே எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன போது, தேவன் அவனுக்காக ஒரு தீர்க்கதரிசியை எங்கோ இருந்து அனுப்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, லேவியரான பாடகர் அங்கே இருந்தார்கள். அதாவது தாவீதின் காலம் முதற்கொண்டு லேவியரை பாடகராக ஏற்படுத்தி இருந்தார்கள். கொயர் டீம் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு பாடகர் குழு. ஆசாபின் புத்திரர் அந்த பாடகர் குழுவிலே காணப்பட்டார்கள். அந்த ஆசாவின் புத்திரரிலே ஒருவனாகிய லேவியனான ஒரு பாடகர் குழுவை சேர்ந்த ஒருவன், ஒரு கொயர் டீம் மெம்பர், அவன் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அதை குறித்து நாம் 14 பார்க்கும் பொழுது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யஹாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யஹாசியேல் என்பவன் தான் அந்த கொயர் டீம்ல இருக்கிற ஒரு மனிதன் அல்லது ஒரு வாலிபன். அவன் மேல் ஆவியானவர் இறங்கினபடியினால் அவன் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறான், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரே ஒருவன் மூலமாகத்தான் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையாய் இந்த வார்த்தை இருக்கிற போதிலும், அவனை வெளிப்படுத்தும் பொருட்டு அல்லது அவனை அடையாளப்படுத்தும்படிக்கு அங்கே ஒரு 4 சேர்த்து அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அதாவது மத்தனியாவின் குமாரனாகிய ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த, அப்படின்னு சொல்லி வரிசையாக, அதாவது நீங்கள் கவனியுங்கள், மத்தனியாவில் ஆரம்பித்து ஏலுக்கு வந்து பெனாயாவுக்கு வந்து அப்படியாக வரிசையாக சகரியாவுக்கு வந்து அதற்கு பின்னே யஹாசியேல் என்று சொல்லுகிறார். இந்த பெயர்களை நான் சற்று உங்களிடத்தில் தியானித்து பேச விரும்புகிறேன். அதற்கு முன்னே இதன் விளைவு, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் விளைவு என்னவாக இருந்தது என்று சொன்னால், 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அற்புதம் நடந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தமே இல்லாமல் ரத்தமே சிந்தாமல் ஒரு பெருத்த ஜெயத்தை தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். 3 அவர்கள் கொள்ளையிட்ட பாளையத்தை, அதாவது 25 அப்படியாய் சொல்லுகிறது. அதன் கடைசியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, 3
கொள்ளையிட்டார்களது அவ்வளவு மிகுதியாயிருந்தது என்று எழுதியிருக்கிறது. நாலாம் நாளிலே அவர்கள் பராக்காவிலே கூடினார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது. 27 வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரும் திரளான நன்மையை அவர்களுக்காக தேவன் பொக்கிஷ வைப்பாக வைத்திருந்தார். எனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாக இது விளங்கும். காரணம், மத்தனியா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிஃப்ட் ஆஃப் யாவே, தேவனுடைய வெகுமானம். ஏல் என்று சொன்னால் ட்ரெஷர்ஸ் ஆஃப் யாவே, தேவனுடைய பொக்கிஷம். பெனாயா என்று சொன்னால் பில்ட் பை யாவே, தேவனே கட்டி எழுப்புகிறார். சகரியா என்று சொன்னால் ரிமெம்பர்ட் பை யாவே, தேவன் நினைவு கூறுகிறார். யஹாசியேல் என்று சொன்னால் ரிவீல்ட் பை யாவே, தேவனே வெளிப்படுத்துகிறார். இந்த பெயர்களை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? வெகுமானமாய் வைத்து வைக்கப்பட்ட மறைவான பொக்கிஷமாக இருந்த நன்மையை உங்களுக்காக தேவன் அதை கட்டி சேர்த்து, அதை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்பி, உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அருளினார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு எபிரேய பெயர்களுக்கும் அர்த்தம் உண்டு. தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை அவர் அழகாக இந்த பெயர்களை கொண்டே வெளிப்படுத்தி வைத்தார். இதை புரிந்து கொண்ட யோசபாத் பாடி துதி செய்ய தொடங்கினான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இன்றைக்கு பாடி துதி செய்யுங்கள், தேவனை துதித்து பாருங்கள். உங்களுக்கு நிற்க பலன் இல்லாமல் இருக்கலாம், செய்ய வேண்டியது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பாடி துதி செய்யும் பொழுது நீங்கள் அறியாத விதமாய் உங்கள் நன்மையெல்லாம் தேவன் கூட்டி சேர்த்து உங்களை நினைவு கூர்ந்து தேவன் அருளுவார். இந்த நாள் தேவன் உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்காய் அவர் கூட்டி சேர்த்து வைத்திருக்கிற நன்மையெல்லாம் உங்களுக்கு அருளுகிற ஒரு நாள். உங்களுக்காய் அவர் யுத்தம் செய்கிறார், உங்களுக்காய் யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளஸ் யூ.